பேரறிஞர் அண்ணாவர்கள் நம்மை விட்டு விட்டு சென்றார்கள். அண்ணனுக்கு அண்ணனாக இருந்து கழகத்தை காத்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களும் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்ற போது இந்த எளியன் தலையில தலைமை பொறுப்பு சுமத்தப்பட்டது. 50 ஆண்டுகாலம் கழகத்தை எத்தகைய சூழலிலும் வளர்த்து காத்து கலைஞரின் கருப்பு சிவப்பு படையை வழிநடத்தும் பொறுப்பை நான் ஏற்றேன். நான் ஏற்றேன் என்றால் என்னை நம்பி மட்டுமல்ல, உங்களை நம்பித்தான் ஏற்றிருக்கிறேன். நீங்கள் இருக்கின்ற தைரியத்தில் தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். அன்று முதல் நமக்கு ஏறுமுகம்தான், எல்லோரும் குறிப்பிட்டாங்களே. கிராமப்புற ஊராட்சி தேர்தலில் வென்றோம், நாடாளுமன்ற தேர்தலில் வென்றோம், சட்டமன்ற தேர்தலில் வென்றோம், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வென்றோம். வெற்றி செய்தியை தவிர நமது காதுகளில் வேறு எதையும் நாம் கேட்கவில்லை.